அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கொடூரமான ஆடி அம்மாவாசை நிகழப்போகிறது. இந்த அம்மாவாசை அன்று பார்த்தீங்க அப்படின்னா சமசப்த யோகம் உருவாகுதுங்க. இந்த அம்மாவாசை அன்று உருவாகக்கூடிய சமசப்த யோகமானது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் பணமழை பொழியக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்ரன் உருவாக்கக்கூடிய இந்த சமசப்த யோகமானது ஆடி அமாவாசை அன்று நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால கூடுதல் பலன்கள் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் யார் யார், அவர்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் கிரகங்களின் ராசி மாற்றங்கள், நிலைகள், சேர்க்கைகள் மற்றும் அவற்றால் உருவாகக்கூடிய சுப மற்றும் அசுப யோகங்களானது மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை தினத்தன்று உருவாகக்கூடிய இந்த சுக்ர பகவான் மற்றும் சனி பகவான் இணையக்கூடிய நேரத்தில் சமசப்தம யோகம் உருவாகிறது. இந்த யோகமானது சனி பகவான் மற்றும் சுக்ர பகவான் ஒருவரையொருவர் 7ஆம் பார்வையில் பார்க்கறதுனால உருவாகிறது. அது மட்டுமின்றி சிம்ம ராசியில் சூரியன், சுக்ரன், புதன் ஆகிய கிரகங்களினால் திரிகிரக யோகமும் உருவாகிறது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட இருக்க போகிறது. முக்கியமா நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது சனி பகவான் சுக்கரனால் உருவாகக்கூடிய சமசப்த யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதல் ராசிக்காரர்கள் ரிஷப ராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய சமசப்த யோகமானது மிகவும் பயனுள்ள விகிதத்தில் அமையப்படுகிறது. குறிப்பாக எதிர்பாராத அளவில் நிதி நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகும். இந்த யோக காலத்தில் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ வாய்ப்புகள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வணிகர்கள் மிகப்பெரிய நிதி ஆதாயங்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண மாணவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. பணி புரிபவர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமசப்தம யோகமானது பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரப்போகிறது. பணம் ரீதியாக இல்லைன்னா சொத்து ரீதியாக உங்களுக்கு பல வழிகளில் பண வருவாய் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம், விரும்பிய சலுகைகள் போன்றவை கிடைக்கப்பெறும். ஒரு சிலருக்கு வேறு இடத்துல ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றமும் ஒரு சிலருக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சமசப்த யோகமானது பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகஸ்டில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய முக்கியமான ராசிகளில் ரிஷபராசியினர் ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு ராசியாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது அளவில்லாத வகையில் அமைய பெறுங்க. அனைத்து விஷயத்திலையுமே அற்புதமாக இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா அபரிமிதமான ரெட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. அந்த அளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது இந்த சமசப்தம யோகமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு.
இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசி. அன்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகமானது அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும். இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் ஆதரவாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் இலக்குகளை எளிதில் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பணி புரிபவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது. நிதியை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தை காட்டிலும் இந்த சமசப்தம யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க, பண ரீதியான நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க, ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த சமசப்தம யோகமானது அனைத்து விஷயத்திலையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மிகவும் அற்புதம் நிறைந்ததாக காணப்பட போகிறது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை இல்லை, வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விரும்பிய உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வுடன் கூடிய வெளிநாட்டில் உங்களுக்கு பணிமாற்றம் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது வெளி ஊரில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வந்து உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கவும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லணும். இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. அன்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகமானது நல்ல பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வாகனம் ரீதியாக, வாகனம் அப்படி இல்லைனா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யோகமான காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்களை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. இந்த காலத்தில் தைரியம் அதிகரிக்கிறதுனால அச்சமின்றி துணிந்து வேலைகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும். அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமான நிலை உருவாக போகிறதுங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே உங்களுக்கு கொண்டு செல்ல போகிறது. பண வருவாய் அபரிவிதமாக இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு வங்கி கடன், லோனு இவை அனைத்துமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி வசூலாக வேண்டிய பணமும் கரெக்டாக சரியான நேரத்திற்கு உங்களுக்கு வசூலாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சமசப்தம யோகமானது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் உத்தியோக வாழ்க்கையிலையும் பணிக்கிறத்துலையும் அனைத்து விஷயத்திலையுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா
நீங்கள் புதிதாக உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக விருத்தி பண்ணலாம். ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் தாராளமாக பண்ணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும். அது இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சமசப்தமை யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.